ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தென்றல் வ்ளாக்ஸ். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவிலேங்க ஒரு சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறோம். கத்திரிக்காய் வதக்கல் நீங்கள் இது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு வசதி சாப்பிட்றதுக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் கத்திரிக்காய் பொரியல் செய்வோம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க தேவையில்லை. ஆயிலும் கம்மியாகவே நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் இருக்கும். நான் ஒரு கடாயில் ஊற்றிட்டேன். கொஞ்சமாக கடுகு, நான் கடலைப்பருப்பை ஸ்கிப் பண்ணிட்டேங்க, நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியை நறுக்கி வச்சுட்டு ரெண்டு பெரிய வெங்காயங்க, மூணு பச்சை மிளகா அல்லது கரம் மிளகா இது வேணால் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி வச்சுருங்க. வதங்கிச்சு, நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்துங்க. நல்லா வாங்கி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பொரியலுக்கு வந்து கத்திரிக்காய் பிஞ்சாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு தேவையானது கல் உப்பு சேர்த்துக்கலாங்க, கொஞ்சமாக மஞ்சள் தூள், மசாலாத்தூள் வந்து நான் வந்து வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டில் வந்து சாம்பாருக்கு போடுறதுக்காக மல்லி, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, காரமிளகாய், வெந்தயம் எல்லாம் போட்டு நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதோட வீடியோ வந்து சீக்கிரமாக போடுறோம். அந்த மசாலா அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். தண்ணியே சேர்க்க வேண்டாங்க. கத்திரிக்காய் சீக்கிரமாக வதங்கிடும். அப்பப்போ எடுத்து தீயாத அளவுக்கு செக் பண்ணிக்கோங்க, இதுதான் கரிஞ்சு போயிடும். ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பொரியல் ரெடி ஆயிரும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சிம்பிளான மெத்தடில் 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தென்னல் ப்ளாக்ஸ் புதுசு அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.